இசைக்குழுவின் முதலாவது பாடலை பாடி உங்களை மகிமைப்படுத்தும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை நேசித்தது ஏன் இறைவா, ஏராளமாய் கிருபை ஏழையன் மீது ஒழிந்து என்கின்ற ஒரு அருமையான பாடல்களை தனது இனிமையான குரலில் உங்கள் மத்தியிலே வழங்க எமது இசைக்குழுவின் வளர்ந்து வரும் எளிய பாடகர் சகோதரன் தயானந்த் உங்கள் மத்தியிலே கரங்களை ஒலிக்கும் இந்த நல்ல நேரத்தில் அவரை உற்சாகப்படுத்தி கரங்களை தட்டுங்கள்.
அருமையான அந்த பாடலை தொடர்ந்து எங்கள் அறிஞரை உரைக்கு வரும் இன்னொரு பாடல், இவ்வளவு காலமும் 15 ஆண்டுகளாக நடத்தி வந்த தேவன் இனியும் என்னை நடத்துவார் என இந்த வரிகள் அடங்கிய ஒரு பாடல். இவ்வளவு காலமும் வழி நடத்திய தேவன் இனியும் என்னை நடத்துவார் என்று விசுவாச தேவசபை இங்கிலாந்தை சேர்ந்த சகோதரர் தலைமை போதகர் பாஸ்டர் ஆண்டனி அவர்கள் எழுதி பாடிய அந்த பாடலை எங்கள் இசைக்குழுவில் சகோதரன் கிரியோனுடைய குரலில் வருகிறது. இவ்வளவு காலமும் வழி நடத்திய தேவன் இனியும் என்னை நடத்துவார் என்ற ஒரு அருமையான பாடல். கரங்களை கட்டிய சகோதரனை வரவேற்றுக் கொள்வோம். இவ்வளவு காலம் வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்த
நிச்சயமாகவே இவ்வளவு காலமும் வழிநடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பொதுவாக சொல்வார்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் எமது இசைக்குழுவிலே ஒரு பெண் குரல் ஒலிக்கிறது, எல்லா முடிவிலும் ஒரு ஆரம்பம் உண்டு, எல்லா பயணத்திற்கும் ஒரு திருப்பம் உண்டு என்கின்ற அந்த பாடல் வரிகளை தன்னுடைய இனிய குரலில் உங்கள் மத்தியிலே வழங்க எமது இசைக்குழுவில் வளர்ந்து வரும் பாடகர் தன்னுடைய இனிய குரலோடு கிரேஸ் ராஜா அவர்கள் எங்கே உங்கள் கரங்கள் ஒலிக்கட்டும். Oh,
நிச்சயமாகவே இந்த முடிவிலும் ஒரு ஆரம்பம் உண்டு. எனவே இது என்னுடைய வாழ்க்கையிலே முடிவு என்பதை இந்த நாளிலே நாம் மறந்து விடுவோம். நிச்சயமாக ஒரு ஆரம்பம் நமக்கு உண்டு. எனவே இந்த எமது இசை அந்த தேவிலை தேவாம் ஆவியானி
இதயத்தின் இருள் மறைய இயேசு கிறிஸ்துவின் புகழ் பாடும் ஜீவகானங்கள் இசை நிகழ்ச்சியில் இறுதி பாடலோடு அருமையான இந்த இசைக்கு இசை வழங்கி அந்த பாடல்களை சிறப்பித்து இவரது இசை கலைஞர்களின் பிஞ்சு பேர்களை ஒரு விசை நாங்கள் கரங்களை தட்டி அவர்களை உட்கார்ந்து இந்த நல்ல வேளையிலே இவரது இசைக்குழுவுக்கு அஸ்திவாரமாக இருந்து இவனை எல்லாம் உந்து சக்தியாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நல்லவரை இந்த நாளிலே நாம் நினைவு பெற வேண்டும். அந்த நன்றிக்குரியவர் நமது போதகர் திரு சகோதரர் அன்புக்குரிய நிஞ்சன் அவர்கள். அவர்களுக்கும் உங்களுடைய கரங்களை கட்டிக்கொள்ள இது மாத்திரமல்லாதபடிக்கு இன்றைய நாட்களிலே எல்லாரையும் உற்சாகப்படுத்தி இன்றைக்கு ஒரு புதிய கலைஞரங்கை உருவாகி இருக்கிறார். அவரையும் கூட கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற அந்த நன்றிக்குரியவர் நமது சகோதரர் தெய்வம் அவர்கள். அவர்களுக்கு முறைவித்து நாம் கரங்களை தெரிவிக்கிறோம். இதோடு கூட நமது இந்த இசைக்குழு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நடைபெற்றது ஜீவகானங்கள் இசைக்குழு இசை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் சில நிமிடங்களில் நாம் அருமையான இரவு உணவை உட்கொள்ளப் போகிறோம். அப்படியானால் இந்த நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. அதற்கு முன்பாக ஒரு அருமையான நாடகத்தை நம்முடைய வாரவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மத்தியிலே வந்து அந்த நாடகத்தை நம்மத்தியிலே செய்து காண்பிக்கப் போகிறார்கள். ஒரு அருமையான நாடகம் அடைக்கலப்பட்டனம் என்கின்ற பேரோடு கூட நமது வாரவர்கள் ஆயத்தப்படியத்தை இருக்கிறார்கள். அதற்குரிய ஆரம்பமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே உங்களிடத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும். எமது நடைபெற்ற இசை நிகழ்ச்சியிலே அதனுடைய நிறைவை உங்களுடைய நண்பர்களிடத்திலும் அதனுடைய குறைவுகளை எங்களிடத்திலும் அன்பாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலே மாத்திரமல்ல இனிவரும் நிகழ்ச்சியிலும் கூட அப்படி நீங்கள் செய்து கொள்வது நமக்கு நம்மை உந்தி தள்ளுகிறதாக இருக்கும். எனவே இந்த நல்ல நேரத்திலே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவீர்களானால் உங்களுடைய கர ஓசை இவர்களை நாளை பெரிய மனிதர்களாக மாற்றும் என்பது எந்தவித அச்சமும் இல்லாத ஒரு நம்பிக்கையாகும். இப்பொழுது எங்கள் மத்தியிலே அடுத்ததாக வர இருக்கிறது அடைக்கலப்பட்டனம் என்கிற ஒரு பாலகர்களுடைய நாடகம்.
என்ன விசேஷம்
சகோதரி உங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லை
பாவ அடிமையில் வாழ்றீங்க, உங்களுக்கு இப்படி நிம்மதி கிடைக்கும். நீங்க ஒரு சோ போடுறீங்க இந்த கட்டத்துக்கு, நான் இதே மாதிரி உங்களே மாதிரி தான் நானும் குடிச்சிருந்தேனா? நீங்க ஒரு சோ போடுறதுக்கு நான் மூணு சோ போடுவேன். நான் இந்த பாவ வாழ்க்கையில தான் வாழ்ந்து, பாவ வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு சகோதரனால நான் ஒரு சபைக்கு போய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் என்னையும் கேட்டு பரிசுத்தமா மாற்றி என்னை நல்லா வச்சிருக்கார். உங்களையும் அதை போல் நல்லா வச்சிருப்பேன். ஆண்டவர் உங்கள்ட்ட வந்து ஒன்றும் எதிர்பார்க்கல, பரிசுத்தையும் கீழ்படி வந்தா எதிர்பார்க்கிறேன். நீங்களும் வாங்க, உங்களோட சபைக்கு வந்து எங்களை அடைக்கப்படுறதுக்கு நீங்க வந்து உங்களுக்காக ஜீவன் தந்த ஆண்டவர் நீங்க கிட்ட சேருங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அப்படியா? கட்டாயமா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அன்பு ரிசீவாப்பீங்க, உங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டு மீண்டும் நீங்க நல்ல சந்தோஷமா நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் செய்து பார்த்தாச்சு, இதுக்கு தான் போய் பாப்பேன் நடக்குது. பதினஞ்சு வயசு நிறைவு நாளை சபை ஆரம்பிக்க போது விசுவாசியற்றையும் காலையிலேயே 2 மணிக்கு ஆராதனை என்றால் விசுவாசிகளுக்கு தெரியும். ஓடும் நடத்துல வந்துட்டுனா வாங்கும் வாங்கும் பிரசுரம் இல்லை போ. 2 மணிக்கு ஆராதனை. சரி, கூடி வந்திருக்கிறவங்கள ஒருவரையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தீபொழி திருச்சபையின் சார்பிலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மகிழ்ச்சியின் நாளிலே நாங்கள் சபையாராக நாங்கள் தேவனை பாடி ஒரு விஷயம் நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அன்பு கூறுவே இன்னும் மனிதமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அருள் தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நீங்க எப்ப வந்தீங்க? 6 மணிக்கு வந்துட்டீங்களோ? அது புதுசு, அது புது புது ஆக்கள், அத இப்பதான் சபைக்கு வர தொடங்கினாங்க. என்ன என்ன சொல்ல ஏனோக்கு வந்து கைய மாத்திரம் தான் காட்டினது. உலகத்தில் என்ன நடக்குது? உலகத்தில் வந்து நடந்திருக்கிறாரு, உலகத்தில் என்னென்ன நடந்திருக்கு? குழந்தை பிள்ளை சபையில கால் பட்டுது, கை பட்டுது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உலகமே அழிய போது சிரம் பயந்துருக்கு, சபையில ஆராதிக்கைகளை கையால் அடிச்சுட்டான், காலால் அடிச்சுட்டான், என்ன நடக்குது? வெளியிலே இருக்கிறார்கள் அன்பை தெரியாம அவையில என்ன செய்ய தங்களோட வாழ்க்கையில துன்பங்களுக்கு முடிவில்லாம யோசிச்சு கொண்டிருக்க. நீங்க சபைகளை வந்து அன்பான அறிவுறீங்க.
நீங்க என்ன மாதிரி ரூம் போட்டு யோசிக்கிறா, போறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க, அதுக்கு இப்ப ஒரு காரணம் அனுபவிப்போம் வயசு இருக்கு, எல்லாமே அனுபவிச்சுட்டு பண்ணுமெண்டா சாகுற வயசுல இங்க வந்து மனம் திரும்பிட்டு அந்த மனுஷ கொள்ள மட்டும் இவங்களை மாதிரி நாங்களும் காலத்தை பிரயோசனப்படுத்தி விடணும். காண்கிற சகோதரத்துல அன்பு கூறாத நீங்க காணாத இடத்துல எப்படி அனுபவிங்க? இன்னைக்கு என்ன செய்தியில கேட்ட நீங்க எங்கட சபையில என்ன நடந்தாலும் யார் போனாலும் எனக்கு கவலை இல்லை. என்ன கூட்டம், என்ன கூட்டம், சபையில இவ்வளவு பிரச்சனை நடக்குது. விசுவாசி வந்து போயிட்டு வந்து போறதுக்கு இந்த ஐட்டான நிக்குது, அங்க என்ன நடந்தாலும் ஆர்வனாலும் கவலை இல்லை. என்ன விசுவாசம் பாத்தீங்களா, அவங்க வேதம் அகிச்சவம், என்ன நடக்குதுன்றதே இல்லை. ஏன் இங்க வாங்க, ஏற்ற காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை அது இந்த வெள்ளித்தல வச்ச பொற்படங்கள் சமானம். காண்கிற சவுளத்துல அனுபவிங்க, எப்படி காணாத இடத்துல அனுபவிங்க, ஒரே இடத்துல போய் இருக்க போறேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இஞ்சி இருக்கிற இந்த ஏனோ கண்டு பேர் வச்சா காணாமல் போறதுல அர்த்தம் இல்ல, கர்த்தர்கள் நடக்க போடும். ஏனோ கண்டு வச்சா காணாமல் போறது, எத்தனை நாங்க வெயிட் பண்ணிக்கோங்க, இவங்களுக்குள்ளேயும் சண்டை இருக்குடா, அவங்களும் சண்டை பிடிக்கிறோம், விட்டு கொடுக்குறே இல்ல, மன்னிக்கிறே இல்ல, இவங்களை கதையை கேட்டு கொண்டு நிக்கிறேன். உலகத்துக்குள்ள நாங்களும் அங்க போவோம், அனுபவிப்போம், குடிக்கிற வரிக்கிற கிளப் போவோம், எவ்வளவு சந்தோஷம். சரி சரி ஜெபிக்கும், நான் ஒன்றும் சொல்ல மாட்டோம், நீங்க ஜெபிங்க, யோசிங்க, சபை முக்கியம், சபை அடைக்கலப்பட்டது, உங்க போனீங்களோ சந்தோஷமும் இல்ல, சமாதானமும் இல்ல, எல்லாம் விளந்துவோம். நாங்கள் எங்க நாங்கள் ஜெபிப்போம், சௌரத்தான் நாங்கள் ஜெபிப்போம். யோசிக்க வாழ்க்கையில அனுபவிச்சு முடிச்சாச்சு, நீ சபைக்கு தான் போக போறேன். நான் சபைக்கு தான் போக போறேன், இந்த சுவிஸ் பேங்க் போயிட்டு 4 மணிக்கு போக போறேன். சரி, நான் செல்ஃப் கவரேஜ் நீ சொல்ற வரையில நான் வரேன். ஹலோ
ஹலோ ஹலோ எங்க போறீங்க? சுவிஸ் பேங்க் என்ன? சுவிஸ் பேங்க் வேர்ல்ட் பேங்க் இருக்குன்னு பாக்கலாம். நடந்து நீங்கள் வேதத்தை வாசி நீங்க ஜெபிங்க. ஐயா உங்களோட வந்து இந்த வாழ்க்கை தான் வீணா போகுது. ரெண்டு மணில இருந்து ஒரு மணிக்கு போக இல்லாம என்ன சபையில இருந்து எடுத்துட்டாங்க. அவங்க சொல்ல போய் நான் கேட்டேன், சகபாசம் மட்டும் நான் போயிருந்தேன். சபையில உங்களை என்ன என்ன எப்படி அன்பு செய்த வந்தேன், எப்படி என்ன அவங்ககிட்ட சொல்றேன், நான் முதலில் நான் மேல வந்துட்டேன். இனி சபையில அடங்கி இருக்கும் மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. இரண்டு பேர் விபத்தில் மரணிச்சிருக்கிறதாகவும், அது மது போதையின் காரணமாக தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறதாகவும் மெசேஜ் வந்திருக்கு. போட்டோட வந்திருக்குது. படத்தை பார்த்தா அவங்க மரக்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே இருக்கக்கூடாது. அப்படி தெரியாதா பிடிச்சு போட்டோம், அதுவும் பிடிச்சிட்டு இவ்வளவு உலகத்தில் போய் மரத்தோடு அடிபட்டு அந்த இடத்திலே சரியா இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு எவ்வளவு சொன்ன கல்யாட்டங்களுக்கு ஆசைப்பட்டு போறவர்களுக்கு இதுதான் கடைசியா முடிவாங்க. சாகிறது போல நீ செத்து போனாயே, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களுக்கு விலக்கு போடப்படவும் இல்லை, ஆனாலும் துன்மார்க்கன் கையிலே மடிகிறதை போல நீ மடிந்து போனாய். என் அன்பின் சகோதரனே, நாங்கள் எவ்வளவோ உனக்கு நாங்கள் சொன்னோம், இந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு நீ போனால் உனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, உன்னுடைய ரட்சிப்பை நீ இழந்து விடுவாய், உன்னை சாத்தான் ஆசை காட்டி அப்படியே அழித்து விடுவான் என்று சொன்னோமே. நீ கேட்காமல் போனது என்ன? நீ கேட்காமல் போனது என்ன? உன் கண்ணு கெட்டிய தூரத்திலே அசடுங்கின்ற இந்த அடைக்கல பட்டணம் இருக்கல்லவா? நீ நடந்து வரக்கூடிய தூரத்திலே உனக்கு அடைக்கல பட்டணம் இருக்கல்லவா? வேத படிப்புகளும் உபவாச கூட்டங்களும் முன்னிரவு கூட்டங்கள் நள்ளிரவு கூட்டங்கள் வீட்டு கூட்டங்கள் என்று உனக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கல்லவா? நீ நடந்து வரலாமே. அருமையான சகோதரே சகோதரியை இந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு போய்விடாதே, நீயும் போய்விடாதே, நீயும் போய்விடாதே. துன்மார்க்கன் மடிகிறதை போல நீ மடிந்து போய்விடாதே. உன்னை நாங்கள் வருந்தி நாங்கள் அழைக்கிறோம். இந்த அடைக்கல பட்டணம் உனக்காக திறந்திருக்கிறது. இந்த அசன் அடைக்கல பட்டணம் இது கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் எல்லோருக்காகவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அடைக்கல பட்டணம். நீ வா, துன்மார்க்கன் மடிகிறதை போல நீ மடிந்து போகாதே, துன்மார்க்கன் மடிகிறதை போல நீ மடிந்து போகாதே, துன்மார்க்கன் மடிகிறதை போல நீ மடிந்து போகாதே. வாருங்கள் என் அன்பின் சகோதரர்களே, வாருங்கள் எங்கள் அன்பின் சகோதரிகளே, வாருங்கள் அசன் பட்டணத்தில் இருக்கிற என் அன்பின் ஜனங்களே, இந்த அடைக்கல பட்டணம் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறது. அன்போடு கூட சபையா
உங்களை அன்போடு கூட வரவேற்கிறார். சபையார் உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். இந்த அடைக்கலப்பட்டது உங்களுக்காகவே திறந்திருக்கிறது. இதோ இந்த அடைக்கலப்பட்டதுக்குள்ளாகி வந்து மதிகாரம் சாகிறதை போல் சாகாமல் நீ தப்பி பிழைப்பாயா? எல்லோரையும் வரவேற்கிறோம். மேலாக 15 வருடங்களாக நம்மை நடத்தி வந்த நம்முடைய கர்த்தராகிய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் முதலில் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் போதுமானவர், தொடர்ந்தும் நம்மை நடத்துவார். ஆகவே இந்த 15வது வருட நன்றி ஆராதனை கலந்து கொண்ட அனைவரையும் நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வரவிருந்திருக்கிற அசன்பட்டது சேர்ந்த மக்களுக்காய், சோழர்களுக்காய் நன்றி கூறிக்கொள்கிறோம். எம்என் பகுதி மற்றும் மேனியம்பிலிருந்து வருகிறது இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சகோதர சபைகளாகிய ஆரணம், பிரேடா, பெல்ஜியம் பகுதியிலிருந்து வந்து உங்களுடைய தூரங்களையும் பாராமல் கலந்து கொண்ட உங்களுக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஆலோசனை தந்து இந்த ஆராதனை படியாய் செய்யும்படியாக அனுமதியை கொடுத்த நம்முடைய சபை போதர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நமது சபை சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் மறப்பதற்கு நம்முடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆகவே அந்த வரிசையிலே இந்த சபையினுடைய ஆரம்ப நாட்களிலே தங்களை பிரயாசப்படுத்தி இருக்கிற பாடுபட்ட சோழர் செல்வம், சோழர் சாந்தன், சோழர் டேனியல் இவர்களையும் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனையை சிறப்பித்து வேர்ஷிப்பை நடத்தி பாடல்களை பாடி இசைக்கருவிகளை வாசித்து நிகழ்ச்சிகளை வழங்கின சகோதரர்களுக்கும் நமது சபை சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வீடியோ காரியங்கள், டெக்னிக்ஸ் பகுதிகள் இப்படியாய் சிற்றுண்டிகளை சமைத்து சுவையான உணவுகளுக்காக காத்திருக்கிறது. உணவுப் பொருட்களை சமைத்து தந்த சகோதர சகோதரர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாகனங்களை ஓடி இதற்காக ஜெபமண்ணி சகல வழிகளிலும் பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராமே ஆசீர்வதிப்பதாக நாங்கள் நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே நான் தொடர்ந்து வந்து இறுதியாக ஆசீர்வாத ஜெபத்தோடு போதகர் அவர்கள் இந்த நன்றி ஆராதனை நிறைவு செய்து வைப்பார். அதுக்கு முன்பாக நாங்கள் சபை சார்பாக அவருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு செய்ய இருக்கிறோம். அவர் நம்மை தேவ வார்த்தையிலும் சத்தியத்திலும் நல்ல ஆலோசனை நடத்தி வந்திருக்கிறார். அவர் விலை கொடுத்தாலும் ஈடாகாது. ஆனாலும் எங்களுடைய சபை சார்பாக சிறிய ஒரு அன்பளிப்பை கொடுக்க இருக்கிறோம். அவர் குடும்பமாக வந்து அதை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் அன்பாய் தாழ்மையாய் அவரை கேட்டுக்கொள்கிறோம். குடும்பத்தாரை முன்பாக வருமாறு அழைத்துக் கொள்கிறோம். பாடல் குழுவை நாங்கள் முன்பாக வருமாறு அன்பாய் அழைக்கிறோம். பாடல் குழு இசைக்குழுவை வந்து மேடையிலே ஆழ்த்தப்படும்படியாக எங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே எங்களை 15 வருடங்களாக தேவ வார்த்தையிலும் சத்தியத்திலும் நல்ல ஆலோசனைகளும் நடத்தி வந்த மெய்ப்பெருத்தாய் நாங்கள் ஒரு சிறிய அன்பளிப்பை கொடுக்க இருக்கிறோம். அதை பெற்றுக் கொள்ளுமாறு ஆகவே 15 வருடங்களாக நடத்தி வந்த நம்முடைய தேவனுக்கும் அவருடைய ஊழியக்காரனாக இருந்து நம்ம நடத்தி வந்த மெய்ப்பரை நாங்கள்
எல்லோரும் கரங்களை தட்டி தேவநாமத்தை நாங்கள் வாங்கிக் கொடுக்கிறோம். ஆகவே இதற்குரிய அன்படைப்பை பெற்றுக் கொள்ளுமாறு நாங்கள் அன்பாய் கேட்டுக் கொள்வோம். தொடர்ந்து ஆத்மஜபத்தோடு போதகர்கள் ஆராதனை செய்து வைப்பார். அசன் சபையாருக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். அன்பானவர்களே, இந்த ஊழியத்தை நான் மட்டும் செய்யவில்லை, இந்த அசன் சபைக்காக பாடுபட்டவர்களுடைய அநேகம் பேருடைய பெயர்கள் உங்களை மறக்கப்பட்டிருக்கலாம். அநேகம் பேர் இதிலே தங்களுடைய பிரயாசத்தை வியர்வையில் சிந்தியிருக்கிறார்களா? அசன் சபையுடைய வளர்ச்சிக்காக இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள், அவர்களை மறக்க முடியாது. அப்படி ஒருவேளை உங்களுடைய பெயர்கள் மறக்கப்பட்டு இருக்குமானால் தயவாய் இந்த நல்ல நாளிலே நீங்கள் மன்னிக்கும்படி பொறுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் மறந்தாலும் பரலோகம் உங்களை மறக்காது. பரலோகத்திலே ஞாபக புஸ்தகம் உண்டு, ஜீவ புஸ்தகம் எல்லாமே ஆண்டவரங்கை குறித்து வைத்திருக்கிறார். யார் எப்படி என்பது அந்த நாளிலே அவரவருக்குரிய புகழ்ச்சி நிச்சயமாய் உண்டா. இப்பொழுது இங்கே நடக்கப்பட்ட இந்த விசேஷமான இந்த ஆராதனையானது எங்களுடைய 15 வருட கொண்டாடத்தின் பெருமைக்காக இதை நான் செய்யும்படியாக நான் அனுமதிக்கவில்லை இந்த சோழர்களுக்கு. இதை நீங்கள் செய்ய வேண்டுமானால் ஒரு ரீகன்சிலியேஷன் இருக்க வேண்டும், அதாவது ஒரு ஒப்புரவாகுதல் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும். கர்த்துடைய வசனம் பிரசங்கப்பட வேண்டும். இன்னுமாய் மக்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி அவர்களுக்கு ரீட்ரீட் மாதிரி இந்த ஆராதனை அமைய வேண்டும் என்றுதான் நான் கட்டளை கொடுத்து இதை செய்யும்படியாக அனுமதி கொடுத்திருந்தேன். அதன்படியாக அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். என கண்பான கருத்துற பிள்ளைகளே, ஒரு சில நிமிடங்களோடு கூட மடப்பட்டுகளோடு பேசுகிறேன். இந்த ஊழியத்தையோ இந்த 5 சபைகளுடைய ஊழியத்தையோ இதை போற்றி போடுவதற்கோ பெருமை பாராட்டுவதற்கோ நான் எண்ணளவிலும் நத்திங், நான் தகுதி அல்ல. எனக்குள்ள கிருபையை அதை செய்கிறது நான் சொல்வேனுடைய இதை நான் செய்தேன் சொல்வதற்கு ஒன்று வேண்டும். எல்லாமே கருத்துடைய ஆவியானவர் தான் காரியத்தை நடப்பிக்கிறார், தேவந்தன் கிரியை செய்கிறார். நான் அதிலிருந்து சின்ன ஒரு ஒரு எடுபடி மாறி அவ்வளவுதான். உதாரணமாக ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். என்னுடைய மகனோடு கூட சேர்ந்து நான் வாகனம் கழுவ போகுவேன். வாகனம் கழுவ போனால் அவன் சொல்லுவான், அப்பா நானும் பாரு உதவிக்கண்டு சரி என்று வாகனத்தை கழுவும் பொழுது அந்த ஹோஸ் பைப்போ அந்த இது அந்த பைப்பை அவன் தாக்கப்படுத்திக் கொள்வான். நான் செய்கிறேன் சரியில்லை, அவனுக்கு கொடுப்பேன் காரை கழுவன். ஆனால் அது கொஞ்சம் நேரம் தான் அவனுக்கு அடிப்பான், தார் மாற மேலே அடிப்பான், அடிப்பான், ஒழுங்காக அடிக்க மாட்டேன், காசு போகும், நேரம் போகும், கொஞ்சம் தான் செய்வான், பிறகு கடைச்சி போய் விட்டுருவான். நான் பிறகு எல்லாத்தையும் கழுவி துப்புரவாக்கி கொண்டு வருவேன். ஆனால் வரும்பொழுது நான் சொல்லுவேன், தம்பி நீ அப்பாவோட சேர்ந்து நீ இந்த காரை கழித்தபடியால் உனக்கு என்ன வேணுமன். உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவன் தாயினிடத்தில் சொல்லுவான், நான் காரை கழுவினேன், அப்பாவோட சேர்ந்து நான் காரை கழுவினேன். ஆனால் செய்தது ஒரு விதம் அல்ல, எல்லா விதம் நான் தான் செய்வதும். ஆனால் இவர் என்ன செய்வார், அப்பா எனக்கு அந்த ஃப்ரிக்கட்டால் வாங்கித்தாங்க, பட்டால் வாங்கித்தாங்க, கால் சந்தப்படினா பரிசு அவருக்கு போகும். எனவே அப்படித்தான் ஆண்டவர், நான் செய்தது ஒரு சின்ன காரியம் தான், நாங்கள் எல்லாம் செய்யணும் முழுக்க அவர் தான் செய்யறேன். ஆனால் பரவத்தில் எப்படி தான் பரிசு கொடுத்தேன், அந்தபடியாக தான் நம்ம பரவத்தவர்கள் ஒரு கொஞ்சம் ஒரு பேசியை தூக்கும் பொழுது நாங்கள் தான் தூக்குறோம். ஆனால் இவங்க சின்ன பையன்கள் வந்து சின்ன பிடிப்பாங்க அப்படித்தாங்க. ஆனால் பிறகு பார்த்த மண்டலம் தட்டி நாங்கள் எல்லாம் வேலை செய்த மாதிரி பெருமை பாராட்டுவார், பரிசு அவருக்கு. அதே பொழுது நம்முடைய பரமோத்தி எல்லாமே ஆண்டவர் செய்கிறார். ஆனாலும் நீங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி இந்த நாடு காரியத்தில் சபையில் உறுதியாக இருக்க ஊழியக்காரர்களே, ஊழியர்களுடைய மனைவிப்பார்கள், நான் சொல்லுகிறேன், தசன் சபையிலே ஆவிக்குரிய பெண்கள் இருக்கிறபடியான தான் இன்று வாலிபர்கள் சபையில பெருக்கம் இவ்வளவு தூரம் நீங்க நடத்தி முடிச்சீர்கள். அந்த பேரில் பாராட்டு கரைகளை தட்டுவோமா? எல்லாம் முன்னணியிலே ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணலாம், முன்னணியிலே அவர்கள் ஓடியாடி செய்யலாம், ஆனால் பின்னணியிலே அவருடைய ஆவிக்குரிய மனைவிமார்கள் தாய்மார்கள் அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் செய்ய முடியாது. கணம் அது அவருடைய பாரம் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி செய்ததுக்கான அவர்கள் பின்னணி செய்த அவருடைய ஒத்தாசை இருக்கிறது, அவர்கள் மறக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த அசன் சபையிலே காணப்பட்ட அருமையான நிறைய குணங்கள் இருக்கிறவருடைய வளர்ச்சிக்கு காரணம் முதலாவது அவர்கள் உபவாச கூட்டத்திலே மிகவும் ஒழுங்கும். இந்த உபவாச கூட்டத்தை ஒருபோதுமே அவர்கள் கன்சல்ட் பண்ணதில் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் உபவாச கூட்டம். இரண்டாவது நள்ளிரவு கூட்டங்கள், எந்த ஒரு சபையிலே உபவாச கூட்டமும் ஜபங்களும் அதிகரிக்கிறோம், எந்த ஒரு சபையிலே ஜபங்கள் அதிகரித்து வேத படிப்பு ஊக்குவித்து அந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆக போகுதோ அந்த சபை நிச்சயமாக வளரும். அது ஆண்டவருக்கு பிரியமானது, அதிலே விடுதலை இருக்கு. இவர்தான் சீக்ரெட் ரகசியம்.
மற்ற சபையார் கூட நீங்கள் செய்கிறீர்கள். ஆண்டவர்கள் சபையிலும் நல்ல ஊழியர்கள் நடக்கிறது. புருஷன் சபைக்கு ஆண்டவர் பிறந்து போய் தியாகத்தோடு ஊழியம் செய்கிறார், நடக்கிறது ஊழியர்கள். அதே போல மற்ற ஆர்வம் சபையார் மற்றும் பிரீடா சபையார் ஊழியத்தின் ஜபங்களை உபவாச கூட்டங்களை அதிகரித்து வேத படிப்பிலே உற்சாகமாய் லீடர்ஸ் நடத்துறவர்கள் முன்னணியில் அநேக வருஷமாக இருக்கிறவர்கள் மக்களை ஊக்குவித்து வேத படிப்பு வாருங்கள் இருங்கள் என்று உடன் இருக்கும் பொழுது உங்கள் சபையிலே ஆத்மாக்கள் பெருகும். அதை இந்த சபையிலே நான் பார்க்கிறேன். சகோதரர்களை ஊக்குவிப்பார்கள், வாழ்களை ஊக்குவிப்பார்கள், களிமண்டலத்தை கேட்பார்கள், தண்டிப்பார்கள், பேச்சு கொடுப்பார்கள், ஏன் வரவில்லை என்று. அந்த உரிமையோடு கூட செய்கிற ஊழியர்களில் யுத்தமாக இன்றைக்கு 15 வருஷத்தை நீங்கள் வெற்றியோடு கொண்டாடுகிறீர்கள் என்பது வாழ்த்துக்கள், கரங்களை தட்டுவோமா? எனவே நான் நடத்தி இந்த பக்தி வாயிலாச்சு நமக்கு இருக்கட்டும். சபையை குறித்துள்ள பயம் இருக்கட்டும். சபைக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். சபை குறித்துள்ள கவலை நமக்கு இருக்கட்டும். இதை குறித்து நாம் இருப்போமா? அற்பையா நாடகத்தை அடைக்கலம் பண்ற கேட்டீர்கள். சபையை குறித்து பெருமையாக அவர்கள் தைரியமாக பேசுகிறார்கள். தொடர்ந்து அப்படியே நம்முடைய சபையிலே ஆறுதல் சமாதானம் பெறுக ஆண்டு நோக்கி பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்தோடு கூட நிறைவு செய்து கொள்வோமாக. எல்லாரும் சேர்ந்து நாம் ஒருபடப்படுவோமா? அதுக்கு முன்பாக ஒரு சின்ன கேள்வி. இந்த சபையிலே நான் 15 வருஷமாய் நான் இந்த சபையிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு யாராவது கையவையத்தை காப்பிக்க பார்க்கணும். 15 இயர்ஸ் நான் இந்த சபையில் இருக்கிறேன். உங்களுக்கு வாங்க பார்க்கணும். ஒருவேளை 1 மாதம் 2 மாதம் குறைக்கலாம். 15 வருஷமா இருக்கிறேன் என்று யார் யார் உங்களுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க பரவாயில்ல வாங்க. 15 வருஷமாய் நான் விடாமல் எடுத்து நிற்கிறேன், நான் சபையில் நிற்கிறேன். 15 இயர்ஸ் மற்றவர்கள் எத்தனை இருக்கிறீங்க? 10-14 தொடர்ந்து இந்த 15 வருஷத்தை பார்ப்போம். 15 இயர்ஸ் எத்தனை பேர்? 1, 2 மேலே உங்களுக்கு பாராட்டு. நான் ஒரு பிரசிடென்ட் ஆகிருப்பேன் என்றால் உங்களுக்கு ஒரு இராணுவ அனுபவம் மரியாதையை நான் உங்களுக்கு நடத்தி செய்வேன். ஆனால் நான் ஒரு ஊழியக்காரன். ஆனால் கற்றுடையதில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு இருக்கும். தொடர்ந்து கீப்பிட்டோம். அதே சமயம் சபையிலே இன்று வரைக்கும் இழைத்திருக்கிற மக்களுக்காகவும் இதோடு கூட இருக்கிறவர்களுக்காகவும் உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். கரங்களை தட்டுவோமாக. தொடர்ந்து சபையில் இழைத்திருக்கிற வாருங்கள், அநேக ஆத்மாவுடைய வாருங்கள். 10, 11, 13 சபையிலே இழைத்திருக்கிற விசுவாச மக்கள் நீங்கள் உண்டு. உங்களை அன்பாளுடைய வாழ்த்துகிறேன். உங்களை அரவணைப்பு உங்களை அன்புந்தாடுகளை ஊழியத்துக்கு உற்சாகப்படுத்துகிறது, தைரியமாய் முன்னோக்கி ஓடச் செய்கிறது. நீங்கள் இழைத்திருக்கிற விசுவாச குடும்பம் மூலமா உங்களுக்கு கொடுக்குற தைரியம் நாங்கள் செய்கிறோம். தொடர்ந்து தைரியப்படுத்து ஜெபிப்போம். தவப்பனே, இந்த மத்தியான நேரத்திலும் 15வது வருட நிறைவில் வந்திருக்கிற மக்களுக்காகவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஐக்கியம் இந்த அன்பும் உமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு என்றென்றைக்கு இந்த சபைகளிலே நிலைநிற்க நான் ஜெபிக்கிறேன். அசன் சபையார் மட்டுமல்ல, இதோ ஆண்டர் வந்திருக்கின்ற ஏனைய சுற்று வட்டாரில் உள்ள சபையார்களையும் ஆசீர்வதிக்கலை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கின்படி எங்கள் புரூசல் ஆண்டர்பன் பிரேடா ஆர்டம் சபையாரை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த நாள் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்போகாதபடிக்கு வந்திருக்கின்ற எங்களுடைய முத்தான புதிதான ஆத்மாக்கள் இந்த நாளிலும் அவர்கள் வெற்றிக்கப்பட கேதுவாக அதில் அமையட்டும். கர்த்தாவே, இப்பொழுது கூட உடைய சமூகத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளுக்காய் உமக்கு நன்றி. 15 வருஷமாய் இந்த சபையிலே ஏற்றி வைத்த தீபம் அணையாமல் சத்திய வசனத்துக்குள்ளாய் வெளிச்சத்துக்குள்ளே நீ நடத்துகின்றதுக்காய் உமக்கு நன்றி. உடன் போதவர்களாயிருந்து வசனத்தை கொடுத்து பாடல் ஆராதனை நடத்தி இன்னுமாக உப ஊதியங்களை செய்து கொண்டு வார்த்தைகளை வாசித்து மக்களை ஏற்றி இறக்கி பாதிக்கின்ற மக்களுக்காக உமக்கு நன்றி. அவர்களுக்கு இதில் பங்கீடு காண்டவரே. யுத்தம் புரியவர்களுக்கும் பங்கு, கொள்ளை பொருளை பாதுகாக்கிறவர்களுக்கும் பங்கு, சரி சமனாக பங்கு பிரிக்க வேண்டும் என்று உடைய கட்டளை. அந்தபடியாக இந்த ஊழியர்கள் சகல பேருக்கும் அப்பா, இந்த 15 ஆண்டு நிறைவில் இந்த சபை விசுவாச சகல பேருக்கும் பங்கு உண்டு ஆண்டவரே. ஆசிர்வதியும் அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதியும் தலைக்கப்படுவீர்களா? குடும்பங்கள் தலைக்கட்டும், வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கட்டும், நல்ல சுக ஆரோக்கியம் கிடைக்கட்டும். உடைய வருகையிலே இந்த சபையால் அதிகமாய் பாராட்டப்படுவதா? அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பீரா? அந்த மக்களுக்காக நன்றி கூறுகிறோம்.
வாழ்த்துதலை சொன்ன ஆண்டவரே சபை மூப்பர்களுக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். அவருடைய வாழ்த்தல் மூலமாய் அடியே உற்சாகப்படுத்தப்பட்டேன் கர்த்தாவே, அது மூலமாய் நமக்கு நன்றி. இப்படியாக ஒவ்வொரு தோழருக்கும் நன்றி கூறுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் இந்த சபையாருக்காக கரங்களை ஏற்றி அவர்கள் கொடுத்த அன்பளிப்புக்காக நன்றி கூறி ஆண்டவரை நன்றி துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்களில் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டையிட கடவுள். ஆமென். அந்தபடியாக அசல் சபையால் 15 ஆண்டுகள் 15வது உங்களுடைய பிறந்த நாள் ஒரு பாடலோடு கூட நாம் நிறைவிட்டு வருவோம். பொது கிருபை தாரும் தேவா, பொது வெள்ளனை தாரும் தேவா.
சீக்கிரமாய் வாரும், சலோம் அலைக்கும், சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக.